தலைவர் செயலாளர் அருமைக்குரிய பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மகாப் அவர்களே, நகர்கழக செயலாளர் கோகுலவாணி உங்களுடைய வேட்பாளர். நெல்லை மாநகராட்சி ஒரு சரித்திர புகழ் பெற்ற மாநகராட்சி. அந்த மாநகராட்சியில நம்முடைய காலத்தில் பல காரியங்கள் நடைபெறும். நிறைய நெருக்கடி மிகுந்த ஒரு மாநகராட்சி. நான் பார்க்குற இடங்களில் போக்குவரத்து நெரிசல் நிறைய இருக்கு. இதெல்லாம் சீர்படுத்தணும்னா திராவிட முன்னேற்ற கழகம் வந்துதான் பல மேம்பாலங்கள் கட்டுவது, சாலை வசதி, ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் நம்முடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு காரியங்கள் நிறைவேற்றுவது போன்ற பல காரியங்கள் பண்ணணும். அதுக்கு நம்முடைய தளபதி அவர்கள் அனைத்து சமுதாய மக்களையும் அரவணைத்து செல்கின்ற ஒரு நல்ல ஒரு முதலமைச்சர். பேரறிஞர் அண்ணா இருந்தார், தலைவர் கலைஞர் இருந்தார், நம்முடைய தந்தை பெரியார் இருந்தார், திராவிட இயக்க தலைவர்கள்லாம் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் மறைந்து விட்டார். ஆனால் இப்பொழுது நம்முடைய தலைவர் மாத்திரம் இருக்கிறார். காரணம் என்னன்னா, ஒரு கேப் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. யார் தலைமை தாங்க போற தமிழ்நாட்டில் அப்படின்னு போடுவாரு குடிநீர் வசதிகள் செய்து கொடுப்பாரு. மின்சார வசதிகள் நிறைய டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு எல்லா பக்கத்துலேயும் வோல்டேஜ் கம்மியாக பார்த்துக்கிடுவாரு. நிறைய காரியம் ஆஸ்பத்திரி வசதிகள் நடக்க 10 கோடி பேருக்கு ஊசி போட்டிருப்பார். கொரோனாவில் 1 கோடி பேருக்கு தான் அவங்க ஊசி போட்டாங்க. இந்த 9 மாத காலத்தில் 10 கோடி பேருக்கு ஊசி போட்டிருக்கு. அதனால தான் கொரோனா வராமல் தைரியமாக நீங்கிறீங்க. நான் கூட முகமுடியை போட்டுட்டு வந்து இப்போ உங்களை பார்த்தோன்னு நானும் கலட்டிக்கிட்டேன். ஏன்னா நிறைய பேர் முகமுடியை போடுறதில்லை. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு தைரியம் வந்திருக்குன்னா, நம்முடைய முதலமைச்சர் வந்து அவரே முன்னுதாரணம். பூஸ்டர் வரைக்கும் போட்டார். அவர் 2 ஊசி போட்டு அப்புறம் பூஸ்டர் வேறு போட்டிருக்காரு. நானே இப்போ ஒரு செக்ரட்டரியேட் வர்றாருன்னா 10 மணிக்கு வந்துடுவார். நாங்கள் 10 ஆளுக்கு போனால் என்னப்பா 10 மணிக்கு செக்ரட்டரியேட் சிஎம் வந்துட்டார்னா, அப்போ நாங்கள் போகிறது அப்புறம் ஆஃபீஸில் வேலை வைக்கிறோம் போனால் 10:30 வந்தோம் அப்படின்னா 10:30. ஆக இப்படி ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடு நல்ல ஒரு தமிழ்நாடு வந்து போகிறதுக்கு, நம்முடைய உரிமைகளை பாதுகாக்கிற ஒரு முதலமைச்சர். தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, சட்டமன்றத்தார்.
தமிழ்நாட்டுக்கு நான் தமிழ்நாடுங்கிற உரிமையை கொண்டாடணும்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காரு. மத்திய அரசுடைய திட்டங்களை நியாயத்தையான அனுசரிச்சு போறது எல்லாத்தையும் எதுக்கிறதுல ஜிஎஸ்டி கொடுங்கன்னு கேட்கிறாரு. தப்பா வெள்ளம் ஏற்பட்டுச்சு, மழை பெஞ்சிச்சு, நிவாரண நிதி 6,259 கோடி கேட்டா கொடுங்கன்னு கேட்கிற தப்பா. தமிழ்நாட்டின் உரிமைகளை நம்முடைய வரிப்பணம் நம்ம கேட்கறதுல எந்த தப்பும் இல்ல. மத்திய அரசாங்கம் எங்க இருந்தா கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, அதுதான் மத்திய அரசு. ஆக எல்லா மாநிலங்களும் சேர்ந்ததுதான். அதனால கேட்கறது வந்து உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம். அந்த உரிமைக்கு குரல் கொடுக்கிற ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். ஆகவே பால் விலையை குறைச்சாரு, 4,000 ரூபாய் கொடுத்தாரு. வந்த உடனே 4 மாசம் கவர்மெண்டே நடத்த முடியுது, அவ்வளவு கொடூரமா இருந்துச்சு கொரோனா. இப்போ ஒரு 4-5 மாசம் தான் இப்ப கவர்மெண்ட் நடக்குது. வருமானம் வரணும்ல, கடையெல்லாம் திறந்துருக்கணும்ல. இப்பதான் தளர்வுகளை கொஞ்சம் கொஞ்சமா அறிவிச்சு ஸ்கூல்லாம் ஓபன் பண்ணி பிள்ளைகள்லாம் இப்ப வியாபாரம் நடந்தா தான், தொழில் நடந்தா தான் நமக்கு வருமானம் வர்றது. கமர்ஷியல் டாக்ஸ் ஒண்ணு, அதுக்கடுத்து டாஸ்மாக் ஒண்ணு, அதுக்கடுத்து பத்திரப்பதிவு ஒண்ணு, அதுக்கடுத்து எங்க இதுல டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல இந்த கார்பன் இந்த 21 செக் போஸ்ட் இருக்கு, ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்கு, வண்டிகள்லாம் கார்கள்லாம் இருக்கு, இந்த இதெல்லாம் கட்டுறது இதனுடைய வருமானங்கள் தான். இப்படி நிறைய ஸ்கீம்ஸ் அந்த வருமான இதை வச்சு தான் கவர்மெண்டே நடக்கும். உதய சூரியன் சின்னத்தை வெற்றி பெற வச்சா தான் வார்டில் சாக்கடைச்சு பிரச்சனை தீர்க்கணும். மேலாருங்கிறத தலைவர் சொல்லுவார், அவர் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்பார், அது அவருடைய பொறுப்பு. அதை பற்றிலாம் நீங்கள் எல்லாம் சரிபடுத்தி நல்ல மேயரை தேர்ந்தெடுத்து நல்ல மாநகரமன்ற உறுப்பினர்களை நீங்கள்